ஒரு கோடி பேர்ல எவ்வளவு பேர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் 10% தான். 10.3% தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவங்களே என்னால சொல்ல முடியும். நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு, நீட் படிக்க வச்சு, ஜேஇஇ படிக்க வச்சு, டாக்டரா இன்ஜினியரா எங்கெங்கயோ அனுப்பிடுவோம். ஆனா அவர்கள் அந்த துறைக்கு சென்றதுக்கு அப்புறம் அவர்கள் ஒரு கோலோச்சக்கூடிய மனிதர்களாக அந்த துறையில் உச்சத்துக்கு போகணும்னா அடிப்படை ஆரோக்கியம் சரியாக இருக்கணும். ஒருவேளை ஒரு பையன் நல்லா படித்து ஐஐடிக்குள்ளே போகிறான், இல்லை ஒரு பெரிய நல்லா படித்து ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரிக்குள்ளே உள்ளே போகிறான், அப்படி உள்ளே போன அந்த பையனும் பெண்ணும் ஒருவேளை 22 வயது 23 வயதில் சர்க்கரை வியாதிக்குள்ளே ஒரு இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக்காவோ இல்லைன்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக்காக வந்துட்டா எவ்வளவு ஒரு சிரமமான வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் அதை சரி செய்கிறதுக்கான விஷயங்கள் அடுத்து, வராமல் தடுப்பதற்குரிய ஒரு அத்தனை கரிசனங்களையும் மெனக்கடல்களையும் பள்ளிக்காலத்திலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதைத்தான் அவங்க வந்து அந்த பன்னாட்டு மருத்துவ மாநாட்டில் சொன்ன கடைசி சென்டென்ஸ் அதுதான், சைல்டு என்சிடி ப்ரிவென்ஷன் இஸ் த ஒன்லி வே. குழந்தை பருவத்திலேயே இதை தடை செய்வதற்கான சீர் செய்வதற்கான விஷயங்களை முன்னெடுத்து கொள்ளுங்கள் என்று தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஏன் எவ்வளோ ரொம்ப முக்கியமாக திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக இதை பற்றியே பேசி கொண்டிருக்கிற நிறைய பேர்கிட்ட இதை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். எதற்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், சர்க்கரை வியாதி இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு 100 பேருக்காவது இருக்கும்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் அந்த 100-ல் கட்டுப்பாட்டில் சர்க்கரையை வைத்திருப்பார்கள் என்று ஒரு எங்களுடைய திட்டக்குழுவில் சில கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம். 12-14% மக்களில் 1 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் 1 கோடி பேர் சர்க்கரை வியாதி. அந்த 1 கோடி பேரில் எவ்வளோ பேர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் 10% தான். 10.3% தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களே என்னால் சொல்ல முடியும், உங்களில் எத்தனை பேர் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க 6.5 ஹெச்பிஎம்சியை வைத்திருக்கிறோம் என்று நீங்களே உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக 10-15% மேலே இருக்காது. எல்லாருக்கும் ஒரு காரணம், நாங்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் சர்க்கரை நோயாளி நிறைய வருவாங்க. முந்தின 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த 3 மாதத்தில் வாங்க அப்படின்னு ஹெச்பிஎம்சி எழுதி கொடுத்துருப்போம். வந்து எடுத்து வந்து பார்த்தா போன தடவை 7.4, நான் 6.5 கொண்டு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்போம், அடுத்த தடவை வரும்போது 7.8 அப்படிம்பாங்க. ஏங்க கூடியிருக்கு, என்னாச்சு அவனை சார், மச்சினம் கல்யாணம், அவங்க வீட்டில் மைசூர்பா வச்சுட்டாங்க, நான் எப்படி சார் வேண்டான்னு சொல்கிறது, காப்பியில் வீட்டுக்காரமாக எவ்வளோ சொன்னாலும் சர்க்கரை கொஞ்சமாவது போட்டுக்குங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, போன வாரம் வீட்டில் பொங்கல், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு எங்களையும் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு சர்க்கரையை கூட வைத்து கொண்டு வரக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் மட்டும் 90 லட்சம் பேர். இவ்வளோ பேர் கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன நடக்குது, கட்டுப்பாடு இல்லாமல் எல்லோரும் நல்லா தானே இருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயில் 30% பேர் தான், எல்லாரும் இல்லை, 30% பேர் தன்னுடைய ஆயுட்காலத்தில், இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஒரு சராசரி ஆயுட்காலம்னு எடுத்திங்கன்னா 72-73 வயசு, தங்களுடைய ஆயுட்காலத்தில் சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருந்தால் ஒன்று மாரடைப்பையோ ஏதாவது ஒரு புற்றுநோயவோ இல்லை என்றால் சிறுநீரக செயலிழப்பையோ கட்டாயம் பெறுவர். இதுதான் முக்கியமான விஷயம். 30 வருஷம் டயபெட்டிக் இருக்குன்னா மொதல் 20 வருஷத்தில் எதுவும் பெருசாக வராது, 10-20 வருஷங்கள் அப்படியே ஒன்றும் பெருசாக ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருக்கும், கொஞ்சம் மெலிவு இருக்கலாம், வேறு எதுவும் சோர்வோ தவிர வேறு எதுவும் தெரியாது. வெளியே நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன் சார், 8.5 இருக்குது, ஆனால் ஐ எம் ஓகே, நான் எல்லா வேலையும் தான் செஞ்சிட்ருக்கேன்னு பல பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகள், அந்த 20-30 வருஷத்துக்கு போகக்கூடிய அந்த கடைசி 10 ஆண்டுகளில் ஒன்று மிக அதிகமாக தமிழகத்தில் பார்க்கிறது சிறுநீரக செயலிழப்பு. சிறுநீரகத்தில் லேசாக புரதம் கழிய ஆரம்பிக்கும், சிறுநீரில் புரதம் வரும், யூரின் போகும்போது அப்படியே நுரைச்சி நிற்கும், பாத்ரூமில் டாய்லெட்டில் பார்க்கும்போது லேசாக நுரைச்சி நிற்கும், யூரினில் ப்ரோட்டீன் ட்ரேஸ் லேசாக இருக்குது, இல்லைன்னா மைக்ரோ அல்புமின் லேசாக 10-15 கூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கை வரும். நம்ம என்ன நினப்போம், அதனால் லேசாக தானே இருக்குது என்ன பண்ண போகுதுன்னு நினப்போம். ஆனால் உங்கள் சிறுநீரகம் செயலிழக்க துவங்கிவிட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் அந்த அல்புமின் ட்ரேஸு, இல்லை என்றால் மைக்ரோ அல்புமின் வந்து சற்றே உயர்ந்திருக்கக்கூடியது. உங்களுடைய சிறுநீரகத்தில் எந்த அளவுக்கு ஃபில்டர் உங்களோட உப்புக்களை பிரிக்கிறது என்பதை இஜிஎஃப்ஆர்னு ஒன்று பார்ப்பாங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட்.
அது 90 இருக்கணும். லேசாக 82 70 60 56 வந்து நிற்கும். அப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியாது, நல்லா நடந்துகிட்டு இருப்போம், நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம், வெளியே போயிட்டு இருப்போம், ஆனால் ஒன்றும் தெரியாது. எப்பொழுது 60 கீழே 50 கீழே அந்த இஜிஎஃப்ஆர் குறைகிறதோ, எப்பொழுது கிரியாட்டினின் 1.5 மேலே ஏறுதோ, எப்போது மைக்ரோ அல்புபின் லேசாக உயர ஆரம்பிக்குதோ, அன்றைக்கு சிறுநீரகம் பழுதாக துவங்கி இருக்கும். அதை மீட்டு எடுப்பது என்பது சாத்தியமில்லை.